நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கேமே. நம்ம என்ன கேம் விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா, ரேம்ப் அப். இந்த கேம் தான் உங்களுக்கு ரொம்ப சிறங்களெல்லாம். அதுக்கு முன்னாடி இந்த கேம் யார் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஆல்டியோ ஸ்டுடியோ. இந்த சேனல் தான் இங்கே இந்த கேம் கிரியேட் பண்ணிச்சு. சரி, நம்ம ஓவராக பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். ப்ளே. நம்ம இப்போ தான் ஆல்ரெடி முடிச்சுட்டு நிறைய வேலை லெவலு ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். என்னாச்சுன்னு ப்ரோ, இப்போதான் ப்ரோ எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? ப்ரோ நீங்கள் தான் வந்து ஏதோ ஒரு சேனல் உங்களோட நிறைய வியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை ஹேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களால் வந்து இப்போ நம்மளை யாரும் ஹேக் பண்ண கண்டுபிடிக்க முடியாதா? அது ஏன் ப்ரோ நீங்கள் வேற 2 செகண்ட் கொடுங்க ப்ரோ, இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எஸ் மாட்டிக்கிட்டானுங்க ப்ரோ. இதுதான் உங்களுக்கு 2 செகண்டா? சரி, இப்போ அவன் யாரு எங்க இருக்கிறான்? ப்ரோ நம்மள ஹேக் பண்ண சிக்னல் கிடைச்சிருச்சு ப்ரோ. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் சிக்னல் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வருது ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்றத பார்த்தா யூடியூப் சப்போர்ட் மூலமா கான்டாக்ட் பண்ணா அவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே. நம்ம வேற ஏதாவது வழி இருக்கா ப்ரோ அக்கௌண்ட் ரிகவர் பண்றதுக்கு? ஒரு வழி இருக்கு ப்ரோ. அவன் எப்படி இந்த அண்டர் கிரவுண்டுக்கு போனானோ அதே வழியில நம்ம போய் அவனை கண்டுபிடிப்போம். ஆண்டாவா. சரி, இப்போ ஸ்டார்டிங் கேம் பார்த்தீங்களா, இன்ட்ரோ அதுவே நல்லா இருக்கு. இதுக்காகவே நம்ம கேம் ஏற்றலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா, அவங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணவனுங்களை கண்டுபிடிக்கிறது தான். நம்மளோடவும் ஃபஸ்ட் லெவலில் சொல்லித்தருது அதுவோ. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து நிறைய லெவல் மொத்த லெவலையும் முடிச்சுட்டு 30 லெவலையும் ஃபஸ்ட்லேருந்து விளாட்றேன். சரி, அடுத்த லெவல் போவோம். சரி, இந்த கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழுறது தான் இந்த கேமு. இதான் சப்பீஷியாச்சே, நம்ம விளாடுவோம். ஸ்லோ மோஷனில் தான் காமிக்கிறானுங்க. டீஜின் காயின்ஸ்லாம் இருக்குது. தமிழ் கேமிங் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்குமா? சரி, நம்ம அடுத்த லெவல் போவோம். இதுவா இப்படி இருக்குது? ஐயோ, ஜெயிக்க முடியுமா அதை? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். சரி, நம்ம விளாடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வர வர கேமே கிடைக்கல, அதான் கேம் போட முடியல. நீங்கள் என்ன கேம் போடலான்னு சொல்லலாம், போடலாம். இது கரெக்டாக குதிச்சா தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏம் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவுட் ஆயிடும். இதுவே நான் ஜெயிச்சிட்ருக்கேன் எல்லாத்தையும். இது அந்த இதுவா? சரி, நம்ம விளாடுவோம். கேரியர்லாம் ஷாப்பிங்கில் ஒரு கேரி இருக்குல்ல, அதில் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் நிறையா 3 பைக் இருக்குது மொத்தமாக. அந்த 3 பைக்கும் வாங்கியாச்சு. ஏதோ ஸ்டார்டிங் லெவலுக்கு இந்த பைக் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அதனால தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது போக லெவல் ஏற்றது தான் வேறு வேறு புது புது வண்டி யூஸ் பண்ணோம். ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம விளாடுவோம். குதி, கரெக்டாக குதிக்கணும். கரெக்டாக குதிச்சாச்சு. கரெக்டாக உருண்டைக்குள்ளே போய் விழுந்துட்டேன். எலும்பு நொறுங்குற சத்தெல்லாம் கேட்குது. நல்லா நம்ம அவுட் ஆகலை இன்னும். சரி, நம்ம அடுத்த லெவல் என்னது? இது யூகேன் ஆசோ. இது நம்மக்கிட்டே இந்த இது இருக்கான், பவுன்ஸு வீலு. இது கஷ்குதி, கரெக்டாக குதிச்சாச்சு. லெவல் 1 வந்துச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் ஏற்றி விளாடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், ஏற்றி விளாடுங்க. ஏன் நம்ம விளாடுவோம்.
இது வேறு ரொம்ப குழப்பமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக குதிக்கிச்சு, அவுட் ஆகிடுமே. அடப்பா, ஃபஸ்ட் டைம் அவுட் ஆகிட்டேன். நம்ம வந்து வண்டியை மாற்றிடுவோம், இந்த வண்டி நல்லா இருக்காதோ. மூணு வண்டி வாங்கிச்சு, சரி நம்ம விளாடுவோம். விவேக்னு நினைக்கிறாங்க பேர், அவங்கள வச்சே விளாடுவோம். சரி, எத்தனாவது லெவலு? 9வது லெவலுன்னு. இதான் அந்த வண்டியில் ஜெயிக்கும்ல, இதில் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். போப்போ போசியம்பா. இதுவும் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்குது, அதோட பரவாயில்ல. இது ஸ்பீடாக போகுது, பார்த்து குதி குதி குதிரா. கரெக்டாக நடு ஓட்டைக்குள்ளே போயாச்சு. இது ஏம் மிஸ் ஆனால் அவுட் ஆகிடுவோம். கரெக்டாக ஏம் வச்சு குதிக்கணும். ரொம்ப கஷ்டம்னா இந்த கேம் போக போக. ஃபஸ்ட் லெவல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் விளாட்றேன். கரெக்டாகவே அதுவே வந்துடுச்சு. நான் வந்து குதிக்கவே தேவையில்லை, அதுவே மேலே போயிட்டு வந்துடுச்சு. சரி, அடுத்த லெவலில் என்னது இது? இது காற்று. இதையும் முடிச்சலாம். அந்த காற்றுல நம்ம போய் இதை அப்படியே ஏற்றணும்னா, இந்த வண்டி காற்றுல பறந்து அப்படியே அங்கே மேலே போவோம், அப்படியே நம்ம குதிச்சிடணும். இதுக்கும் குதிக்க தேவையில்லையா, தானாகவே போயிடுச்சு. பல்ட் அடிச்சிட்டுலாம் போகுது. சரி, அடுத்த லெவல் வரணும். இதில் லால் கேமிங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கே தெரியாது. இந்த கேம் விளாண்டப்பான் தான் தெரியுது. தமிழ் கேமிங்னா தெரியும் அப்போலேருந்து. ஏன் நம்ம விளாடும் படி கரெக்டாக ஜெயிச்சாச்சு, ஆனால் எனக்கு கால் தான் உடஞ்சிருச்சு, பாவம். அடுத்தது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் விளாடும். நம்ம காயின்ஸு ஒன்று ரெண்டு தான் எடுத்துகிட்ருக்கோம், மூணு காயினுமே எடுக்க மாட்டோம். முடியல மூணு காயின் எடுக்க. இல்லை இதை பார்த்திங்களா, ஒரே ஒரு காயின் தான் எடுத்தேன். ரொம்ப கஷ்டம் இது. இந்த லெவலா? ஐயோ, இது ரொம்ப கஷ்டமாச்சே. சரி, இருந்தாலும் நம்ம விளாடுவோம். பார்த்துப்போ பார்த்துப்போ. கரெக்டாக குதிக்கணும். கரெக்டாக போயாச்சு, நல்ல வண்டி மாட்டு தானாக பறக்குது. வண்டியும் கூட சேர்ந்து போச்சா தான் காண்டி. ஏன்னா பத்து லெவல் விளாடணும். இந்த கேமை நான் ஏற்றின அப்புறம் தான் அப்டேட் விட்டுருக்கோங்க. நல்ல வேலை நான் ஏற்றின உடனே அப்டேட் விட்டுருக்கோங்க. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த லெவலு ரொம்ப கஷ்டம், ஜெயிக்க முடியுமா தெரில. ஜெயிச்சா தான் ஜெயிக்க முடியும். விளாடுவோம். சரி, ஜஸ்ட்டு இது மேலே ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டம். தானே போகுது, ஃபேன் ஆட்டோ சுற்றிட்டுருக்கே. என்னடா இது, கீழே வந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம ஏற்றி விட்டு வந்துடுச்சு. அட பாவிஜே, போவே விட மாட்டிங்களா? பாவம் விவேக், மண்டை உடஞ்சிருக்கும். சரி, இது என்னடா ஃபேன் ஆட்டோ சுற்றிட்டுருக்கு. மேலே போயிடுச்சு, குதி குதி. கரெக்டாக போயாச்சு. ஏ, நம்ம இதோட மச்சிக்கலாம். பாட்டு வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சீன் மட்டும் நான் காமிச்சிடுறேன். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்களா, அது வந்து வேர்ல்டு 2 வந்தால் தான் அடுத்த சீன் என்னன்னு தெரியும், அது அப்டேட் ஒன்றும். சரிங்க, அடுத்த இடத்துல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரம் தமிழ் டு கேமிங்.